நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நம்மளை இருக்கிற பக்தியானது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லோருமே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். காதுகளால் கேட்கின்றோம், பிறர் சொல்ல வந்துட்டு அதை அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றோம், நாமும் சிவபெருமானை வழிபடுகின்றோம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கொண்டுள்ள பக்தி அப்படிங்கிறது உண்மைதான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த உண்மையான பக்தியை யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா இருவர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். இருவரால் மட்டுமே நாம் கொண்டுள்ள பக்தியின் தன்மையை வந்துட்டு உண்மையா பொய்யா அல்லது இது ஒரு பொய் வேடமா அப்படிங்கிறத இரண்டு பேர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஒன்று எல்லாமல்ல அந்த பரம்பொருள், எல்லாமல்ல அந்த சிவபெருமான். ஏன்னா பொய் வேடம் பூண்டாலும் கண்டிப்பாக இறைவனுக்கு தெரிந்துவிடும். நம்ம ஆடம்பரத்திற்காக பகட்டிற்காக சில விஷயங்களை செய்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடும். அதைத்தான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பார் அவர்தம்மை நாணியே அப்படிங்கிற பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அன்பு அப்படிங்கிறது அல்லது அந்த வழிபாடு அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனம் சார்ந்த ஒரு விஷயம், கண்டிப்பாக அது புறம் சார்ந்ததல்ல. நான் நிறத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஐந்து நிறம் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாமே குணங்களை குறிக்க வல்லது. இதில் ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்மளுடைய நிறத்தை பொறுத்து ஒருவர் வெள்ளையாக இருக்கின்றார், மாநிறமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், இவற்றிலே எவருடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் உடனே நம்மளுக்கு பதில் வரும் இல்லையா. நிறங்களை பொறுத்து பக்தி வராது, இறைவன் அத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்போ உடல் அழகால், உடலில் அந்த வெண்மை கருமை இந்த மாதிரி நிறங்களால் பக்தி தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் கட்டாயமாக கிடையாது, கட்டாயமாக கிடையாது. ஆடம்பரத்திற்காக சிலர் செய்கின்ற பகட்டுகளால் அந்த பக்தியானது தீர்மானிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதற்காக எல்லாத்தையும் பகட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இருப்பவர் செய்தால் அதை பகட்டு என்று நம்மால் சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த தன்மையை தீர்மானிப்பதும் இறைவனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு அவங்களுடைய கர்மாவின் காரணமாக நிறைய பொருள் சேரும், சேர்கின்ற பொருளை எல்லாம் இறைவன் திருவடிக்கே செலுத்துவார்கள். நல்ல வழியில் தான் சம்பாதிப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், எங்கேயாச்சும் வந்திருக்கும் பணம் அதை கொண்டாந்து கொட்டுறாங்க, கிடையாது. உண்மையான வழியிலே சம்பாதித்த பணமாக இருக்கும். தான் சம்பாதிப்பதிலே ஒரு பெரும் பகுதியை வந்துட்டு சிவ காரியங்களுக்காக, சிவ தொண்டுகளுக்காக சில அடியார் பெருமக்கள் செய்வார்கள். அவர்களை நாம் மனதாரும் தவறாக நினைத்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் நாம் இப்போ அது குறிப்பிடுவது, அது பகட்டுக்காக செய்கின்ற சேவையாக இருக்காது. ஒரு சிலர் உண்மையாகவே பகட்டிற்காக செய்பவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளி உலக பார்வைக்கு அவர் பெரிய வள்ளல் போல காட்சி தந்தாலும் இறைவனின் பார்வையிலே அது உண்மையான பக்தியா பகட்டா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். மனதிலே ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் கூட பிற உயிருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு உயிரை அன்பாக தடவி கொடுக்கிறீர்கள் என்றால் கூட அந்த கள்ளம் கபடம் இல்லாத, பகட்டு இல்லாத அன்பு அங்கு இருக்கின்ற பட்சத்தில் அது இறைவனுக்கு தெரிய வரும், அது இறைவனுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் கொண்ட பக்தி அத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் எப்போவுமே நம்ம மனசில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டியது. நம் பக்தி அப்படிப்பட்டது தான், உள்ளே வந்து அன்பு, இரக்கம், கருணை, பொறுமை இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கும் போது அது எப்பயாவது மாறுமான, மாறவே மாறாது. ஒரு ஞானி இருக்கின்றார், அந்த ஞானி இப்போ நீங்கள் போய் கொடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட அவர் ஞானியாகத்தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அனைத்து உண்மையும் அறிந்துவிட்ட பிறகும் கூட அவர் எங்கு சென்றாலுமே அந்த தன்மையிலிருந்து அவர் மாறுபவராக இருப்பது இல்லை. அதே சமயத்தில் ஞானியர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தன்மை மாறப்போவது இல்லை. காரணம், அவர் மெய்ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அந்த ஞானத்திலிருந்து அவர் வேறுபடுவது இல்லை. இப்போ மாணிக்கம் அப்படிங்கிற கல், நீங்கள் குப்பையில் இருந்தாலும் மாணிக்கம்தான், அதை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் மாணிக்கம்தான். அதே போல தான் இந்த
சிந்தை தெளிந்தவர்கள், உண்மை புரிந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தன்மையிலிருந்து மாறுவதில்லை. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அதே போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு செல்வம் கோடி கோடியாக வந்து கொட்டினாலும், சாப்பிடுவதற்கு சாப்பாடே இல்லை என்ற நிலைமை வந்தாலும் சரி, உண்மையான புரிதல் உண்டானவர்கள், உண்மையாக இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள், உண்மையான அன்புடையவர்கள் எந்த நேரத்திலும் ஒரே போல்தான் இருப்பார்கள். அதிலும் சிவபக்தர்கள் எந்த நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாதவர்கள். தன் நிலையை எப்படின்னா, அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது அவங்க மனசில் வந்துட்ட பிறகு, இறைவன் மீது அந்த அதீத அன்பானது உண்டான பிறகு, கண்டிப்பாக அவர் எந்த நிலையிலிருந்தும் மாறுபடுவது இல்லை. அவர்கள் தன் நிலையிலிருந்து எப்பொழுதுமே மாறுபட மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். உள்ளத்திலே உண்டாகின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த கள்ளம் கபடம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த இறைவனுடைய அருட்பார்வையை, அருட்கருணையை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அன்பை முழுமையாக உண்மையானதாக வைத்திருப்பார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இரண்டு பேர் தான் நம் பக்தியை தீர்மானிக்க முடியும். ஒன்று இறைவன், ஒன்று இறைவன். நீங்கள் என்னதான் கள்ள வேடம் பூண்டு கோடி கோடியாக செலவு செய்து, அல்லது புற உலகத்திலே நீங்கள் நடித்து நான் உண்மையான பக்தன் போல, அடியான் போல நாம் நடித்தாலும் மற்றவர்கள் நம்பிவிடலாம். ஆனால் இறைவன் ஒருபோதும் அதை நம்பாமல் கள்ள சிரிப்பிலேயே நம்மை கண்டுகொண்டிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பொய் வேடம் பூணுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. நம்மால் முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்து அந்த உண்மையான அன்பை நமக்குள் பெறுவதற்கு அல்லது உண்டு செய்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம். அதுக்கு தேவை அடியார் சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் அடியார் கூட்டத்தில் வந்துட்டு ஒரு கீழோனாக நம்மை இணைத்து கொண்டோமையானால் கூட கண்டிப்பாக அந்த உண்மையான பக்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஆள் யார்? ஒன்று சிவபெருமான், அவர் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார். ரெண்டாவது ஆள், நம்ம கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யா என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். யார் அப்படின்னா, நாம் தான். நாம் தான், அந்த நான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் இப்படின்ட்டு உள்ள இருக்கின்ற அந்த அற்புத சக்திக்கு நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும், இறைவனுக்கு தெரிந்துவிடும். இன்னொரு அந்த ரகசியமான ஆள் யார் என்றால், நமக்கு தான் தெரியும் நாம் கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யான்னு, சந்தேகமே இருக்காது. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நான் கொண்டுள்ள பக்தியின் மீது எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் கொண்டுள்ளது உண்மையான பக்தியா பொய்யானவன். ஆனால் அந்த மனசுக்கு தெரியும் நம்ம கொண்டுள்ளது உண்மையான பக்தி இல்லை, இன்னும் நம்ம மெருகேற வேண்டியது இருக்கிறது, நாம் இன்னும் சின்ன சின்ன குற்றம் குறையோடு இருக்கின்றோம், இதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும்னு மனமானது அறிவுறுத்தும். கண்டிப்பாக அது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய மறுக்கும் பொழுது நம்மை நாமே நினைத்து கொள்கின்றோம் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று. சரியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது உண்மையாகவே அந்த ரகசியமானது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை மனது கூறுகிறது நாம் புரிந்து கொள்கின்றோம், நாம் வைத்திருக்கின்ற அந்த பக்தியில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படும், இன்னும் நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுன்னு மனம் சொன்னால் உடனே கேளுங்கள். ஏன்னா இந்த மனசு இறைவனை நோக்கி எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம தான் இந்த புற உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்தி அந்த மனதை வந்துட்டு கெடுத்து விடுகின்றோம். இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு, சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த மனதை வந்துட்டு தவறான பாதையிலே அழைத்து சென்று அதுக்குள்ளே வந்துட்டு வக்ர எண்ணங்களை உண்டாக்குவதும் நாம் தான். ஆனால் அது எப்பவுமே இறைவனை நோக்கியே இருக்கும். இப்போ எப்படி சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறாரோ, அதே போல் உள்ளே இருக்கின்ற இறைவனை நோக்கி தான் இந்த மனமானது குவிந்திருக்கும். நம்ம வந்துட்டு அதை திசை திருப்புவதன் வாயிலாக, வேறு வேறு எண்ணங்களில் போவதன் வாயிலாக நம் மனமானது தடுமாறுகிறது. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த மனம் சொல்லும், நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. அது உண்மை என்று சொன்னால் அந்த வழியிலே பயணிங்கள். சின்ன இடத்துல நெருடல் வந்தாலும் இந்த மனம் சொல்லிட்டே, என்னையவே நீ ஏமாற்ற பார்க்குற பற்றியா, இன்னும் உனக்கு அந்த பக்குவ நிலை வரலை அப்படின்னா அந்த பக்குவ நிலைக்கு என்ன பண்ணணும்னு மனதிடம் கேட்டால் அந்த மனதே நமக்கு பதில் சொல்லும். அந்த மனதே பதில் சொல்லும், இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, இன்னாரை பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லும். அதை முழு மனசோட ஏற்றுக்கணும், முழு மனசோட ஏற்றுக்கணும். ஒருத்தரை பின்பற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை. அந்த மனசில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் போதும்.
நம்ம நினைப்பெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, நான் பக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டு நான் ஒருவரை பின்பற்றுவதா அப்படிங்கிற அந்த எண்ணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளிடம் இருந்து கூட நமக்கு அந்த அறிவுரையானது கிடைக்கும், தீட்சையானது கிடைக்கும். மனதிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றமே தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. அப்போ உங்களோட அனுபவங்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறதுனா, பிறந்த குழந்தையிடம் கூட இருக்கும். பிறந்த குழந்தை உங்களை விட பன்மடங்கு வந்துட்டு வயதில் சிறியதாக கூட இருக்கும், ஆனால் அதனுள்ளே இருக்கின்ற ஆத்மா உங்களை விட பல மடங்கு வயதானதாக அனுபவம் பெற்றதாக இருக்கக்கூடும். அப்போ நம்ம பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது. யாருக்கிட்டேருந்து என்ன அறிவுரை நமக்கு கிடைக்கின்றதோ அந்த அறிவுரையானது நமக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தேடியிருப்போம், நிறைய விஷயங்களை தேடியிருப்போம், தேடுறதுக்காக முயற்சி செஞ்சுருப்போம். அப்படி அந்த விஷயங்களை தேடும் பொழுது உண்மையாகவே ஒரு குருவிடமிருந்து அதற்கான விடை நமக்கு கிடைக்கவில்லை, குருவை என்னால் தேட முடியவில்லைன்னா, இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்ற முதிர்ந்த ஆன்மா எந்த உடலில் இருந்தாவது உங்களுக்கு அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் தேவை, இது இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தகவலானது நம்மை தேடி வந்து சேரும். அப்போ காது கொடுத்து கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டாலே போதுமானது, கண்டிப்பாக அது வந்து நம்மை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரே விஷயந்தான். இப்போ பால் இருக்குது, பாலை பெரும் பொத்தாம் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பால் தான், தண்ணி போல தான் பால் இருக்குது இல்லையா, தண்ணி போல தான் பால் இருக்குது. அது தண்ணி போலனா நீர்மத்தன்மையோடு இருக்குது, அது ஒரு பக்குவமாக நிலைக்கு காய்ச்சி அதில் வெண்ணெய் உண்டாகுது, கொஞ்சம் திரவ திடநிலை கலந்து வெண்ணெய் அந்த ஆடையானது உண்டாகிறது. அந்த ஆடையை மொத்தமாக எடுத்து வைத்து மீண்டும் வந்துட்டு அதை சிலுப்பும் போது, சிலுப்புவாங்க இல்லையா, சிலுப்பும் போது பார்த்திங்கன்னா கட்டியாக அந்த நீர்மமும் திண்மமும் கலந்திருந்ததில் இருக்கக்கூடிய திண்மம் மட்டும் உருண்டு வெண்ணெயாக வெளிவருகிறது. அந்த வெண்ணெயாக வெளிவருகின்ற அந்த பொருளை எடுத்து நெருப்பிலே சுடும் பொழுது, நெருப்பிலே நம்ம வடச்சட்டியில் போட்டு காய வைக்கும் பொழுது நெய்யாக மாறுகின்றது, நெய்யாக மாறுகின்றது. திரவ நிலையிலே நல்ல மனம் வீசக்கூடிய பால் அந்த வாசம் இருந்திருக்காது, ஆனால் நெய்யில் வாசமானது இருக்கும், அந்த வாசம் வீசக்கூடிய நெய்யாக மாறுகிறது. அந்த நெய்யை வந்துட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வைக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அது ஒரு திடநிலையும் திரவ நிலையும் கலந்த நிலைக்கு வந்து போயிடும், பாதி அந்த குழக்குழன் இருக்க நிலைக்கு போகும், அப்புறம் ஒரு கட்டி நிலைக்கு போகின்றது. இப்போ இதில் எது உண்மை, நீங்கள் பாலாக பார்த்தீங்க, நம்ம பாலாக பார்த்தோம், அது பாலாக, பாலுக்குள்ளே வெண்ணெய் இருந்திருக்கு, தயிராக மாற்றியும் சிலுப்புவாங்க இல்லை அந்த ஆடை எடுத்தும் சிலுப்புறாங்க, அப்போ அதுக்குள்ளே அந்த ஆடையானது இருந்திருக்கு. அப்போ அந்த ஆடை இருந்துதா இல்லையா பாலில், நம்ம பார்க்கும்போது தென்பட்டுதா தென்பட்டில்லையா, ஒரு பக்குவ நிலை அடையும் போது ஆடையானது வந்தது, அதையெல்லாம் எடுத்து வைத்து அதை இன்னொரு பக்குவ நிலைக்கு மாற்றும் பொழுது வெண்ணெயானது வருகிறது, அதை இன்னும் சூடுபடுத்தி ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தும் பொழுது நெய்யாக மாறுகிறது. அப்போ ஒரே பொருளுள் இத்தனை பொருட்கள் உள்ளடக்கி இருப்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை கிடச்சிடும். ஒரே பொருள் தான் பால் அப்படிங்கிறது, ஒரு பொருள் தான், பாலாக குடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க நெய்யையோ வெண்ணையோ நாம் உணர்வதில்லை, அது பாலாக நினைத்து கொள்கின்றோம். மாறாக இந்த பாலினுள் கெட்டுப்போகக்கூடிய பாலில் தான் கெடாத நெய் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க, பாலானது கெட்டுப்போய்விடும் ஆனால் அதுக்குள்ளே கெட்டுப்போகாத நெய் இருக்கு இல்லையா, அதே போல தான் இந்த உடலானது அழிந்துவிடும், இந்த உடலுக்குள் அழியாத ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் பரமாத்மாவை நாம் சரணடைந்து விட வேண்டும், பரமாத்மாவை சரணடைந்து விட வேண்டும். இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடன் நிரந்தர கலத்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு உயரிய நிலை. அது இந்த ஜென்மத்திலே நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கும் போது இறைவன் நம் மீது அதீத கருணையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அன்பர்களே, கேட்பதற்கு சாதாரண விஷயமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் தான், ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா நான் பெரிய நிலைக்கு சென்று விட்டேன், இனி வருவதெல்லாம் என் செவிகளுக்கு எட்டாது, தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே கைகூட போவதில்லை.
சின்ன சின்ன அசைவுகளும் உலகத்திலே நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும். நாம் புலி சிங்கம்தான் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாலுமே தப்பு தான். ஊர்கின்ற எறும்பு, எலி, புலி இது மாதிரி எல்லா உயிரினங்களும் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம அதை கவனிக்க வேண்டும். இந்த இயற்கையை கவனிக்க வேண்டும். இயற்கையினுடைய நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும். அவர் கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்கள், நம் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், நம் காதுகளால் உணர முடியாத அந்த ஒளியெல்லாம் நமக்கு கேட்கக்கூடும். அதற்கு தேவை பொறுமை, கருணை, அன்பு அப்படிங்கிற விஷயங்கள் தானே தவிர ஆணவம், அகங்காரம், கர்வம் அது அல்ல. ஆணவம், கர்வம், அகங்காரமெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்றவர்கள் பேசுவது கூட சத்தமாக பேசினாலும் காதில் விழுகாது. அப்புறம் எங்கே குயில் பேசுகிறத கேட்கறது, மயில் பேசுகிறத கேட்கறது? அதனால தான் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக பொறுமையை வளர்த்து கொண்டோமேயானால், பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றோமேயானால் கண்டிப்பாக எல்லாமே சுகமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நாம் எடுக்கின்ற முயற்சி தான் நம்ம வாழ்க்கையிலே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற குழப்பம்தான், இறைவனை தொடர்ந்து வழிபடுகின்றோம், அவருடைய அருள் கிடைத்ததா இல்லையா என்றே தெரியவில்லை, இல்லை உண்மையாலுமே எனக்கு கிடைக்கவில்லையா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்குது. அப்படின்னா அதற்கான விடையாக தான் இந்த பதிவு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இதுக்குள்ளே உங்களுக்கான விடயம் இருக்கலாம். இப்போ பல பேர் இறைவனை வழிபட்டாலும் ஒரு சிலருக்குத்தான் அந்த தேஜஸ், அந்த அமைப்பானது வருகிறது. அவர்கள் முகத்தை பார்த்ததுமே ஒரு பிரகாசம் ஏற்படும், அவர்களை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றும், அந்த அளவுக்கான பிரகாசம் அவர்களுக்குள் ஏற்படும். அப்படியே ஒரு அன்பு மயமாக மாறியிருப்பார்கள், அன்பு வயப்பட்டவராக இருப்பார்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம். பிற உயிர்களை பார்த்ததுமே அந்த இரக்கம், அந்த கருணை, அந்த அன்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள் பெருகுகிறது. அப்படிங்கும் போதும் ஒரு அளப்பரிய தேஜஸ், ஒரு ஒளி அப்படிங்கிறது உங்களுள் பிறக்கிறது. உங்களை பார்த்ததுமே அப்படி தோன்றுகிறது. அப்படின்னா இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இறையாற்றலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது அதனுடைய மறைமுக பொருளாக இருக்கக்கூடும். இப்போ இப்படி இருந்துமே என்னால் இன்னும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியலைன்னா அதுக்கான காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் செல்லும் பாதையானது சரியான பாதை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு இந்த ரெண்டு விஷயமே ஏற்படலை, அன்பு அப்படிங்கிறது என் மனசில் சுத்தமாக இல்லை, ஆனால் தொடர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், சிவபெருமான மறக்காமல் காலை மாலை ரெண்டு நேரமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் சொல்கிற மாதிரி அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆலயங்களுக்கு அபிஷேகங்களுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறாங்களோ இந்த ஆன்மீகத்தில், இதை செய்தால் இறைவனை உணர்ந்து விடலாம் அல்லது ஒரு தெய்வ சக்தியானது கிடைக்கும்னு என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னதானம் செய்கிறோம், கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றோம், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்தும் என்னால் இறைவனை உணர முடியவில்லையே, எனக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த தேஜஸும் இல்லை, அன்பு மனசுக்குள்ளே வரலையே அப்படின்னா ஒரு பெரிய காரணம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய காரணம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பல கோள்கள், சிறு கோள்கள் அப்படின்னு இருந்தாலும், அண்டம் அதில் ஒன்றாக இருந்தாலும், சூரிய குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும், இந்த சூரிய குடும்பத்திலே எடுத்துக்கொண்டால் எத்தனை சூரியன் இருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு சூரியன் தான் உண்டு இல்லையா? அதே போல் இந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம்தான் ஆதியாக இருக்க முடியும், ஒரு புள்ளி தான் தொடக்க புள்ளியாக இருக்க முடியும். அந்த ஒன்று அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கும், ஒரு விஷயமாக இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்குள் இருக்காது என்று நினைக்கின்றேன். இதுபோல் எந்த விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு அசைக்க முடியாததாக இருக்கும். இப்போ அதில் நம்ம குறிப்பிட்டு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தாச்சு, அவர் வந்துட்டு உங்களுக்கான பாதையை காட்டிட்டார், அவன் அருளாலே அவன் தால் வணங்கின்னு நீ சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தாச்சு.
அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவபெருமானை எதுக்காக வழிபடுகின்றோம் அப்படின்னா, மோட்சத்துக்காக அல்லது முக்தி நிலைக்காக சிவபெருமானை ஒரு பக்கமாக வழிபடுவாங்க. பா பிறவா நிலையை கொடு இறைவா, பிறவா நிலையை கொடு இறைவா, உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படி ஒரு பக்கமாக அவரை பிடித்து கொண்டு சதா பக்தி செய்து அவரையே பிடித்து கொண்டு வழிபடுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் செல்வம் வேண்டும்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க, என்னை காத்து ரட்சிக்க வேண்டும்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு ஒரு கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைப்பார்கள். இப்போ புதிதாக தோன்றக்கூடிய சில கடவுள்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த காலத்திற்கு ஏற்றவாறு தோற்றுவிக்கப்படக்கூடிய கடவுளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் இறைவனின் ஆற்றலை பெற்றவர்கள் தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்களிடம் ஏதாவது விண்ணப்பத்தை வைத்து கொண்டு அவர்களிடம் எதுவும் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் சில பேர் இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, நான் அடியேன் வந்து எல்லாத்தையும் குறிப்பிடலை. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, எனக்குள்ளே அந்த அன்பு உருவாவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு அந்த தேஜஸ் கிடைக்கிறதா என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா, அவங்க இதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் அடியேனுடைய சின்ன விண்ணப்பம். இப்போ நம்ம முக்திக்காக இறைவனை வழிபடுகின்றோம், சரி. ஆனால் அதே சமயத்தில் பொன் பொருள் ஆசா பாசங்களுக்காக ஒவ்வொரு கடவுளாக பிரித்து வைத்து கொண்டு இவரையெல்லாம் வழிபட்டால் இதெல்லாம் கிடைக்கும்னு அங்கு அந்த பக்கமும் வழிபட்டால் இந்த முக்திக்கும் இந்த பொன்பொருள் ஆசைக்கும் இடையே பெரிய இடைவெளி எப்பவுமே உண்டு, அப்போ இந்த ரெண்டையும் ஒரு தராசில் நீங்கள் வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒன்று பொன்பொருளை தேடி ஓடணும், இல்லை முக்தியை தேடி ஓடணும். இப்போ முக்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமாக போயிடுச்சு இல்லையா, ஆசை அப்படிங்கிறது அடங்காத வகையிலே கண்டிப்பாக நமக்கு அந்த முக்தி அப்படிங்கிற விஷயத்தின் மீது ஒரு அதீத ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. அப்போ தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம பிடிக்க வேண்டியது பரமேஸ்வரனின் காலையா, இல்லை மந்த பாசங்களுக்காக அல்லது சொத்து சுகங்களுக்காக பொன் பொருளுக்காக நீங்கள் ஆசைப்படுகின்ற அந்த எல்லையில்லா ஆடம்பரத்திற்காக எந்த இறைவனை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனின் பாதத்தையா, அவர்கிட்ட கூட நீங்கள் முக்தியை கேட்கலாம். ஆனால் அங்கேயும் போய் முக்தியை கேட்குறதில்ல, எனக்கு இந்த இடத்துல கார் வேணும், இந்த இடத்துல வீடு வேணும், இந்த இடத்துல இவ்வளோ பொருள் வேணும், பொன் வேணும் அப்படின்னு அங்கே போய் கேட்கலாம். அவங்க அது கிடைக்கின்றதுனே வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்சாற்றலினால் கிடைக்கிறது. அப்போ உண்மையாகவே உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று முக்திக்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும், இல்லையா நமக்கு இந்த முக்தியெல்லாம் ஆகாதப்பா, நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா இந்த பொன் பொருள் சார்ந்த தேடுதல் போகணும். இந்த ரெண்டுக்கும் இடையிலே நின்று கொண்டு இன்னும் என்னால் இறைவனை உணர முடியவில்லை, இன்னும் என்னால் இறைவனை அடைய முடியவில்லை அப்படிங்கிற அந்த கூற்று அப்படிங்கிறது எவ்வளவு சரியானதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவ்வளவு சரியானதாக இருக்காது. பற்றினால் இருகப்பற்ற வேண்டும், பற்றினால் ஒருவனை பற்ற வேண்டும், அந்த ஒருவனும் சிவபெருமானாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண பிடியாக இருக்கக்கூடாது. இறைவனின் திருவடியை பற்றுதல் அப்படிங்கிறது அந்த பற்றற்ற நிலையிலே நாம் இருக்கும்போது அவர் பாதத்தை இறுகப்பற்ற வேண்டும். அவரே உதைத்தாலும் கூட அந்த நிலை தடுமாறாமல் நாம் பிடித்த பிடியை நழுவ விடாத அளவுக்கு பிடித்தல் வேண்டும். அப்போ அது சாதாரண பிடியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவ்வளவு நம்பிக்கை இறைவன் மீது வைத்தல் வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் எப்படிப்பட்ட நேரமாயினும் இறைவன் என்னை எப்படி விடமாட்டோரோ அதே போல் நானும் இறைவனை விடமாட்டேன் அப்படிங்கிற பிடியாக இருந்தது நம்மளோட பிடி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சமானது கிடைக்கும். அவருடைய அந்த கடைக்கண் பார்வையானது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி நேர காலகட்டங்களில் உண்மையாகவே சொல்லப்போனால் இறைவனே நேராக வந்தாலும் அவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் இல்லை. ஒருவேளை இறைவன் மானுட ரூபம் தரித்து இங்கே வந்து அடியார் பெருமக்களுக்கு இல்லை பக்தர்களுக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று வந்தாலும்
அவரை இறைவனாக ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இங்கு யாரும் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்த்து விட்டோம், இப்படி இவ்வளவு அழகாக இருந்தால்தான் அவர் இறைவன் அப்படின்ட்டு. நிறைய பேர்த்த பார்க்க முடியுது, இது விளையாட்டுக்காகவெல்லாம் நான் சொல்லலை. உதாரணத்திற்கு அடியேன் ஒரு சில நட்புறவுகளுடன் வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஒரு கடவுளார் படத்தை வந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு வேறு நல்ல படமாக இருந்தால் கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையானது அங்கு வருகிறது. ஏன் அப்படிங்கிற அடியேனுக்கு குழப்பம். அது இறைவனுடைய முக அமைப்பு சரியில்லை, அதனால் வேற கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இறைவனே இப்படி இருந்தால்தான் இறைவனாக ஒற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம். அதனால் உண்மையாலுமே கடவுள் வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இல்லாத நாம் எப்படி இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சிக்கணும். உள்ளதை உள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உருவம், அருவுருவம், அருவம் இல்லையா, இந்த இடத்துல அருவமாக செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னதமானது. ஒரு பெரிய படிநிலையை கடந்து விட்டால் மட்டுமே அந்த தன்மையானது நமக்கு கிடைக்கின்றது. இறைவனை அருவமாக வழிபடும் அந்த தன்மை அப்படிங்கிறது. அருவத்திற்கு ஏது உருவம்? அப்போ எப்படி இருந்தாலும் அந்த இறைவனை வழிபடக்கூடிய மனப்பாங்கு, அந்த மனத்தெளிவு நம்மிடம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுன் அந்த அருளானது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இறைவனிடம் கையேந்தி நிற்கக்கூடாது. இதை கொடு இறைவா, அதை கொடு இறைவான்லாம் கேட்காதீங்க. கையேந்தி பிக்ஷை கேட்டாலும் அது முக்தியாக இருக்க வேண்டும். உன்னை உணர்வதற்கு எனக்கு பிச்சை போடு, உன் அருள் எனக்கு எதற்காக வேண்டும், உன்னை உணர்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர, அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு நான் கேட்டேன் அப்படின்னா என் பக்தியில் வந்துட்டு நீயே ஐயப்பாடு கொண்டு அந்த பக்திக்கு மதிப்பளிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ தான் நமக்குள்ளே அந்த மாற்றமானது ஏற்படும். ஆழமாக இறைவனை நேசிக்க வேண்டும். உடன் பிறந்தவனாக, உயிர் நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக இறைவனை பாவிக்கின்ற அந்த நிலைமையிலே, இறைவனை ஒரு காதலனாக காதலியாக நினைக்கின்ற அந்த ஒரு நிலைமையிலே எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அப்படி ஒரு உணர்ச்சியோடு சேர்ந்த ஒரு அன்பாக அவர் மீது நாம் அந்த பக்தியை வைக்கும் பொழுது தான் கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, பிறர் சொல்வதினாலோ, ஆலயங்களுக்கு சென்று நம் பகட்டுக்காக செய்கின்ற சில விஷயங்களினாலோ இறைவனை ஒரு சதவீதம் கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனின் அந்த பெரும் கருணையை நம்மால் ஒரு சதவீதம் கூட உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இப்போ நீங்கள் கொண்ட அந்த ஐயப்பாட்டிற்கான விடயம் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். இல்லை என்றாலும் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், கண்டிப்பாக கிடைத்துவிடும். நம்முடைய அந்த பூரணமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு, இறைவன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இதை தர வேண்டும், அதை தர வேண்டும், இதையெல்லாம் தந்தாதான் இறைவன் அப்படிங்கிற எண்ணமானது நமது மனதை விட்டு நீங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அருவமான இறைவனை நம்முள் உணர முடியும் அப்படிங்கிறதையும், அதன் வாயிலாக நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நம்மால் கவனிக்க முடியும் அப்படிங்கிறதும் மாற்ற முடியாத உண்மை அடியார்களே.